மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பேரு உதவியாக இருப்பதாக திருச்சி மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2011 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்தார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அம்மா உணவகம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உணவகங்களை அமைக்க உத்தரவிட்டார். இதன்படி அம்மா உணவகங்களில் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டது. இந்த திட்டம் ஏழை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. முதியவர்கள், ஆதரவற்றோர், வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்போர் என பலதரப்பு மக்களுக்கும் அம்மா உணவகம் பெரும் வாழ்வாதாரமாக திகழ்ந்து வருகிறது. 8 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணா வயிறு நேரம் மத்தியானம் சாப்பிட்றோம். காலைல 1 ரூபா இட்லி கொடுக்குறாங்க. 5 இட்லி வாங்கினா நாங்கள் வவுரார சாப்பிட்றோம். இந்த மாதிரி இந்த திட்டம் யாருமே இது வரைக்கும் அறிவிச்சது இல்லை. ஆனால் அம்மா இதை செஞ்சுட்டாங்க. அம்மா மாதிரி இன்னொரு அம்மா எங்களுக்கு கிடைப்பாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அம்மா இறந்தது எங்களுக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. காலையில் 5 இட்லி சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாயிரும். மத்தியானம் அதே மாதிரி ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா ஃபுல்லாயிரும். எனக்கு 13 ரூபாயில் வேலை முடிஞ்சிருது. அதனால் வந்து நான் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவேன். திரும்ப மத்தியானம் வந்து சாப்பிட்டு திரும்ப நான் வேலைக்கு போயிடுவேன். பந்தல் வேலை தான் பார்க்குறேன். இந்த திட்டத்தால் பயன்பெறும் ஏழை மக்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவிக்கின்றனர். நான் அந்த வேலைக்கு அம்மா அந்த திட்டத்தை ஆபிச்சது வரையும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக நேற்றுலேருந்து எங்களுக்கு அம்மா அப்படி இறந்துறவுமே ரொம்ப வேதனை மனசில் இருக்கும். அது இருந்தாலும் அம்மா அவங்க இறந்துட்டாலும் எங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை அவங்க வயிறார பிள்ளைங்க பசியோட போகக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு சரி சந்தோஷம். ஏழை மக்கள் பயன்பெறும் இந்த திட்டம் தொய்வின்றி தொடர வேண்டும் என்பதே ஏழை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நகர்ப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கும் குறைவான விலையில் உணவு கிடைக்க தொடங்கப்பட்ட இத்திட்டம் பாமர மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. எக்காரணத்திற்காகவும் இந்த திட்டத்தை நிறுத்திவிடாமல் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து நடத்திவிட வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாகும். திருச்சியிலிருந்து இ கைரவன், நியூஸ் 18 தமிழ்நாடு.